ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் மோஹிந்தர் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாய். ஸோ கிண்டர் ஜாய் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஸ்டார்டிங் லான்ச் அப் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஹைப்போடு இருந்துச்சு. இப்படின்னா ஒரு எக்ல வந்து ஒரு மாதிரி முட்டை ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் சாக்லேட்டு ஒரு சைட் டாய் மாதிரி ஒரு தருவாங்க. கரெக்டாக அண்ணனும் சாப்பிட்டு நானும் சின்ன வயசு நிறைய சாப்பிட்ருப்பேன். ப்ரைஸ் மட்டும் என்னென்னா அப்போ 30 ரூபா இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ப்ரைஸ் மாறிச்சு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் மாறிச்சு. ஓகே, ஸோ அதுலேயே ரெண்டு எடிஷன் எப்படின்னா பாய்ஸுக்கு ப்ளூ ப்ளூ எடிஷன் மாதிரி, பிங்க் கேர்ள்ஸுக்கு பிங்க் எடிஷன் மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு கார்பன் காப்பி இல்லை பர்ஃபெக்ட் இன்விடேஷன் மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் என்ன, இது வந்து கிரிஸி மினி சொல்கிறாங்க. ஸோ கிண்டர் ஜாய்லேயே குட்டி மினி சாக்கோ பான்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தனி வீடியோ எடுப்பேனா. ஸோ அதை மாதிரி உங்களும் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அதோட ஆக்சுவல் சைஸோட ரொம்ப குட்டியாக இருக்குது சொல்லப்போனால். இதுவும் இதோ ரெண்டோ கம்பேர் பண்ணேன். ஸோ இதோ பாய்ஸ் ப்ளூ எடிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஸோ இது இதோட ப்ரைஸ் வந்து கிண்டர் ஜாய் ப்ரைஸ் வந்து இப்போ 5K 40 ருபீஸ் ஆயிடுச்சு. 20 கிராம் தராங்க. பெஸ்ட் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 7 மந்த்ஸ் வருது. ஓகே பரவாயில்ல. இது வந்து 5 ருபீஸு. பட் இப்படி சொல்லலாம், இமிட்டேஷன் பர்ஃபெக்ட், செம பர்ஃபெக்டாக இமிட்டேஷன் பண்ணிக்கோங்க. தெரியுது இல்லையா? வேறு வேறு கம்பெனி. ஸோ வேறு வேறு பட் பர்ஃபெக்டாக இமிட்டேஷன் பண்ணிக்காங்க. அந்த ஒரு கீழே இந்த இது ப்ளக்கு இது இருக்கும், அந்த முட்டை ஷேப்பும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் மட்டும் 5 ருபீஸ். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் சாக்லேட் இருக்கும், ஒரு சைட் டாய் இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ லோக்கலாக வந்தால் கூட, ஐ மீன் அன்னோன் பிராண்ட் இருந்தால் கூட நல்லா பர்ஃபெக்டாக இமிட்டேட் பண்ணி ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் பிராண்ட் நேம் வந்து மெல்டிஸ். ஸோ ஓகே, ஸோ பிராண்ட் நேம் மெல்டிஸ். அவங்களும் கிறிஸ்பி கீம் ஃபைனஸ் க்ரீம் அந்த அப்படியே இவங்க கிண்டர்ஜாயில் இப்படி ஐயோ குளிச்சி. ஆக்சுவலி கிண்டர்ஜாயிலக்கே இப்படி ரெட் கலர் வேணாம், ப்ளூ காட்டிடுறான், பிங்க் நோட் நொறுங்கிச்சு. கிண்டர் ஜாய்லக்கே இப்படி வந்து ஒரு பிளாக் அண்ட் ரெட் ஆக்கியிருக்காங்களோ. ஸோ அவங்களே அதே மாதிரி இதில் க்ரீம் குட்டி வந்து பிளாக் அண்ட் ரெட் அந்த பர்ஃபெக்டான இமிட்டேஷன் எடுக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ முடியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இமிட்டேஷன் எடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கு கம்பேரிசன் மாதிரி பண்ணலாம். ஒரு 5 ருபீஸ் அது, இத்தட் 40 ருபீஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஸோ அதுலேயே நடுவில் இன்னொன்று அவங்க நான் என்ன கண்டுபிடிச்சா, அவங்களே அதே ஹாஃப் ஃபுல் முட்டை மாதிரி ஹாஃப் முட்டை அப்படி சொல்லலாம். ஸோ இது ஐயோ இது பேர் கூட பார்க்கல, கிறிஸ்ப் கிண்டர் க்ரீமியா. ஓகே, கிண்டர் க்ரீமி மில்கி அண்ட் கிரன்ச்சிஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணி. ஸோ இது இல்லை டாய் இருக்கும். ஸோ இதில் டாய் இருக்காது அதோடு, இது ஆக்சுவலி இதே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஹாஃபு இந்த ஹாஃப் ப்ரைஸ் இது 40 ருபீஸ். ஓகே டாயோடு வரும் கரெக்டாக. ஸோ இதில் வந்து 20 ருபீஸ் வித்தவுட் டாய். வெயிட் ஆல்மோஸ்ட் சேம் தான், 20 கிராமு, சாரி 19 கிராமு, ஆல்மோஸ்ட் சேம், 1 கிராம் மட்டும்தான் கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு இது சைடு வச்சு ஃபஸ்ட் ரெண்டு இது ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு நம்ம பாய்ஸ் இருந்தால் ஆரம்பிப்போம். ப்ளூ கலர் தான் பாய்ஸு, பிங்க் கலர் ஃபார் கேர்ள்ஸு. அப்படின் சொல்லி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே டாய்டாக டெஃபினேஷன் அங்கே. ஓகே ஓகே. ஸோ இவங்க ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா கிண்டர் ஜாய் ஹை அண்ட் குவாலிட்டி அண்ட் இதுக்கு தான் ஃபேமஸ் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ஸில் எழுதுவாங்க, என்னெல்லாம் எழுதிருக்கேன் நீங்கள் படிங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க எவ்வளோ ஃபைனஸ் அது என்ன எழுதிருக்கானே பார்க்கல. ஸோ ஆக்சுவலி என்ன எழுதிருக்காங்கன்னா அந்த கோல்டன் ரூல்ஸு, மில்க் ஹை எவ்வளோ ஹை குவாலிட்டி, எவ்வளோ கலரிங்க தான் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லை, ரா மெட்டீரியல் செலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் நல்லா பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஹை ரொம்ப ஹைஜீனிக் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இவங்க சொல்கிறாங்க கோல்டன் ரூல் அவங்களோட கம்பெனி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஒரு ஸ்பூனில் ஒரு மாதிரி ஸ்பூனோட ஒட்டி உள்ளே டாய் இருக்கும். ஸோ டாய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அவங்க கிண்டர் ஜாய் ஸ்டார்டிங் ஹைப் வரும்போது செம ஹைப் இருந்துச்சு. அப்போ ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 30 ருபீஸ் தான் இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் ஹைக் ஆயிடுச்சு. அப்பயே டாய்ஸ்லாம் நல்லா தருவாங்க டாய். ஓகே என்னது இது? ப்ளூவெல். ஓகே ப்ளூவெல் உள்ள வந்து ஆக்சுவலி கிண்டர் ஜாயில் நடு நடுவில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் வந்துச்சு. நடுவில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆக்சுவலி ஜாயின் பண்ணி ஒரே பீஸாக தந்துருக்காங்க. ஆக்சுவலி நடுவில் நிறைய டைப் இருந்துச்சு. நடுவில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அப்புறம் சூப்பர்மேன், ஜஸ்டிஸ் லீக்கோட டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய டைப்லாம் இருந்துச்சு. ஐ மீன் டைப் சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, அது கொலாபரேஷன் இருந்துச்சு, கிராஸ் ப்ரொமோஷன். ஸோ அது இருக்கும்போது வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ்லாம் வந்து. ஸோ இதில் வந்து அந்த ப்ளூவெல் தான் இருக்குது. ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் இல்லை எதுவும் பண்ணால் விளாட்லாம் சொல்லியிருந்தாங்க மொபைலில், அது உண்மையாக தெரியல. ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த கியூஆர் கோடு இருக்குது. ஸோ அதை ஸ்கேன் பண்ணால் விளாட்லாம்னு நினைக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. அந்த இப்போ நான் ஆன்லைன் கேம் ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக ஒரு வெப்சைட்டில் த்ரூ ஒரு மாதிரி ஒரு ஆன்லைன் மாதிரி எடுத்துன்னு போவோம், அதில் போய் ஒரு கேம் விளாட்லாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் என்ன பர்டிகுலர் இது வச்சுருக்கீங்க அதை பொறுத்து ஒரு கேம் விளாட்லாம். ஸோ அந்த வீடியோ போடலாமா? ஸோ ஓகே. ஸோ
பாய்ஸில் இது கிடச்சிச்சு, கேர்ள்ஸ் என்ன கிடச்சி அதை பார்த்துடலாம். பாய்ஸில் ப்ளூவேலா, நடுவில் நிறைய கொலாபரேஷன்லாம் இருந்துச்சு, நிறைய பார்ட்னர் ஆட்ஸ். ஓகே, இதுவும் அதே மாதிரி கோல்டன் ரூல் எழுதி அழகாக இது பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ரெண்டு சாக்கோ பாம்பாம்ஸ் இருக்கும் சொல்லுவாங்க, அந்த சாக்கோ பாம்பாம்ஸும் தனியாக வாங்குவோம் சொல்லப்போனால். ஓகே, ஐ கேர்ள்ஸுக்கு என்ன தராங்க? ஏய், இவங்களது மட்டும் ஃபேன்சியாக இருக்கியா? என்ன ஃபேன்சியாக இருக்குது? ஏதோ யோயோ ஆட்டை தந்துருக்காங்க, கீ செயினா? ஏதோ தந்திருக்காங்க, கயிறோட யோயோ மாதிரி. இது மேனுவல், இதுக்கெல்லாம் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து பிலோ த்ரீ அபவ் த்ரீ இயர்ஸ் சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு அபவ் த்ரீ இயர்ஸ்லாம் இவ்வளோ படிப்பாங்களே கூட எனக்கு தெரியாது. மேனுவல்லாம் இருக்கும் இதில் கரெக்டாக. ஓகே, இது ஸ்டிக்கர்ஸ். ஓகே, ஸோ ஓகே, இது ஸ்டிக்கர்ஸ், அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும் போல். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும். என்ன மேனுவல் படிக்கணும், என்ன என்ன மேனுவல் எழுதியிருக்காங்கண்ணா? இல்லையா, அதே மாதிரி டாய் கேம் இருக்கும். ஓ, பேக் டேக், இட்ஸ் எ பேக் டேக், பேக்கில் ஏதாவது டேக் பண்ண, டேக் போட்டு இருந்த மாதிரி. ஆ, ஓகே. ஸோ தெரியுதா, அந்த ரெண்டு எம்டி ஃபேஸஸ் சைடு வந்து ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு நடுவில் ஒரு க்ரீன் கலர் இருந்து அதில் அந்த நூல் போட்டு தொங்க விட்டு பேக் டேக்காக மாற்றுறோம். அது நடுவில் க்ரீன் ஓட்டை இருக்குல்ல, ஸோ அதில் தொங்க விட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி விட்டு பேக் டேக்காக மாறிடும். அவள் தான் நம்மளது பாய்ஸ்க்கு ஃபேன்சியாக இருக்குப்பா, கேர்ள்ஸ் ஓடுது அதை சொல்ல மாட்டேன். ஆனால் இதில் கேமும் ஆக்சுவலி இதுலேயும் ஒரு கேம் இருக்குது, இதுலேயும் ஏதோ பவர் ரேஞ்சர்ஸி ஏதோ அவங்க ரெண்டு பிளாக்கை பா, எஸ் அந்த கியூஆர் கார்டு ஸ்கேன் பண்ணால் அதுக்கு ஒன்று கேம். இது ஆக்சுவலி கிண்டர்ஜன் நல்லா ப்ரொமோட் பண்ணிருக்கு, இவ்வளோ இவ்வளோலாம் தந்திருக்காங்க, வச்சுருந்தேன் இதை. இதுலேயும் ஓப்பன், இப்போ நம்மளோட கிரிசி மினி கிரீம், கிரிசி மினி ட்ரை பண்ணுவோம். இவங்களும் வந்து என்ன டாய்ஸ் தராங்க, ஆக்சுவலி இவங்களும் வேறு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் கிண்டர் ஜாய் பார்த்தீங்களா, பாய் கேர்ள் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஐயோ, இது ரொம்ப டைட்டாக இருக்குது, எஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது கிரிப்பு. இல்லை பிக்குறது அப்படியே ஒரு ஒரு இது பண்ணி விட்டால் வந்துடுது. அப்பா, இல்லை ஸ்பூனை காணோம், ஸ்பூன் தனியாக கொடுத்தாங்க, உள்ள 5 ரூபா சாக்லேட் தான் இருக்கு போல. இது சாக்லேட் சைடா என்னது? ஆக்சுவலி இதுதான் சாக்லேட்டு. கிஃப்ட் என்ன தந்திருக்காங்க? ராப்பிங் ரொம்ப 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 இது கஷ்டமா இருக்கு ஓபன் பண்றது. சிசர் எங்க வச்சு? சிசர், இதுக்கெலாம் சிசர் தான் யூஸ் ஆகும். பேக்கிங் நேஷனாக போனால் போட்டோம். 5 ரூபா சாக்லேட்டு வருத்தி ஓழுத்தமா? 5 ரூபா சாக்லேட்டு வருத்தி ஓல் தான். ஸ்மைலி பேட்ச், ஸ்மைலி பேட்சா? ஸ்மைலியே தெரியலையே, கொஞ்சம் கீழே தெரியுது. இதான் சாக்லேட் நல்ல பிராண்ட்ஸ், நல்ல ஒரு இமிட்டேட் பண்ணாங்க பட் ஃபெயில்டு சைடு. ஓகே, சாக்லேட் சைடு. ஐயோ, பெருசாக தந்திருக்கான். விசில், விசில் இது கொஞ்சம் வருத்தா இருக்கு. ஆக்சுவலி ஃபயரு பிஸ்கி இது இது வருத்தா இருக்கு. அப்புறம் சாக்லேட் சைடில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் சைடில் வந்து அந்த 2 ரூபா சாக்லேட் சைடில் ஒரு ரெண்டு பிஸ்கெட் பொரி பொரி பிஸ்கெட் மாதிரி ரெண்டு பீஸு. அப்புறம் அன்ராப் பண்ண பார்த்தே
பிஸ்தா பாதாம் இல்ல, ஆக்சுவலா அந்த குட்டி குட்டி பிஸ்கெட்ஸ் இருக்கும்ல, காமி காமி சரி காமி சரி தெரியல, ஆக்சுவலா ஓபன் பண்ணு, ஃபுல்லா ஓபன் பண்ணு. பிஸ்தா பாதாம் குத்த மாதிரி, பிஸ்தா பாதாம்லாம் இல்ல, சாக்லேட் கவரே வாயில போறது, சாக்லேட் அந்த பிஸ்கெட்ஸ், அது ஆக்சுவலி பிஸ்கெட்ஸ் அண்ட் ஒயிட் கிரீம், பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ், சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் மிக்சர். ஐயோ என்ன இப்படி போட்டு கொடுத்துருக்கான். அது வந்து உடஞ்ச பீஸ் உடஞ்ச பிஸ்கெட்ஸ் தான், கொஞ்சம் கறக்கும் முறுக்குன்னு இருக்கணும் வரும். சரி வெச்சிரு, இது இது எதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிண்ட ஜாய் இது, இது ஒரு சாக்லேட் நல்லா இல்ல, இது இருக்கு டேமேஜ் இருக்கு, அந்த பீஸ் ஓபன் பண்ணு, மேபி அது பீஸ் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஒரு சாய் ஒரு சைடா ஒரு சாஞ்ச் இருக்கு. ஓகே. ஆ இது கொஞ்சம் நல்ல பிரசன்டேஷனோட வந்திருக்கு. ஆமா நல்லா இருக்கு. சாக்லேட் கீழே இருக்கு, சரியா காமி, இப்படி காமி, கீழே விழுந்துடாது, உழாது, நல்ல ஒட்டின்னு இருக்கு. ஓகே ஓகே, எல்லாம் சாக்லேட் அந்த பிஸ்கெட்ஸ் ஒயிட் சாக்லேட்டு நார்மல் ப்ரௌன் சாக்லேட் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. 5 ரூபா கிண்டர் ஜாய் ஒரு வருத்து. எப்படி இருக்கு சாப்பிட்டலாம் முதல்ல, ஆக்சுவலி அந்த ஆக்சுவலி குட்டி குட்டி பிஸ்கெட்ஸ் வரும், எம் ஸ்மால் சைஸ் பிஸ்கெட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த பிஸ்கெட்டை கொஞ்சோண்டு சாக்லேட்டு என்ன மில்க் சாக்லேட்டு அப்புறம் ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் போட்டு கோட்டிங் பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு தந்துடுறாங்க. சூப்பர், சர்ப்ரைசிங்லி குட் இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல. அந்த ரொம்ப எக்ஸைட்டட்மெண்ட்ல ஓகே மெஷின் தான், எதுவும் நல்ல கிஃப்டாக வந்துருக்கு. இது இதெல்லாம் இதெல்லாம் வறுத்து சொல்ல மாட்டேன்னா, எது வேணால் வறுத்து சொல்லுவேன்னா. எஸ் இது ஃபேஸ் ஒரு ஃபேஸ் போட்டு அழகாக எப்படி நிற்கிற மாதிரி போட்டு இந்த அளவுக்கு சாப்பிட்டாச்சு, சைடாக வைப்போமா. நம்ம இப்போ நம்மளோட ஒரிஜினல் ட்ரெஷர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, இது ரெண்டத்தையும் மறந்து போயிட்டான் கிண்டர் ஜாய். இவங்க அழகாக ஒரு புல் டேக் மாதிரி தந்திருக்காங்க, தெரியுதா, அழகாக புல்டா, ஆல்ரெடி புல் ஆயிடுச்சு. ஓகே, அவங்களது எப்பவும் நல்லா இருக்கும். ரெண்டு சாக்கோ பாம்பம்ஸ் அண்ட் ஒயிட் சாக்லேட், அந்த கதுக்கில் சாக்லேட் இருக்கும் டார்க் ஒயிட். அவங்களோட ஸ்பூன் ஃபேன்சியாக இருக்கும், இந்த சைடு ஹோல்டு பண்ணுவோமா இந்த சைடு ஹோல்ட் பண்ணுவோம் எனக்கு இப்போ தெரியாதா, அது ஒன்று ஒரு விஷயம். எல்ல இந்த கிண்டர் ஜாய் மேலே இப்படி சி ஹோல்டு பண்ணுவாங்களா இல்லை எப்படி ஹோல்டு பண்ணுவாங்களா எதுவும் தெரியாது. ஸோ நான் எப்படி ஹோல்டு பண்ணாலும் அப்படி ஒரு ஒரு அப்படி எடுத்து இந்த சைடு எடுத்து தலையிலே ஹோல்டு பண்ணிட்டேன். ஓகே, மேலே ஒயிட் சாக்லேட்டு கீழே வந்து டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட்டு அந்த பான்பான் உடச்சிட்டேன். ஆக்சுவல் பான்பான்குள்ளே வந்து இன்னும் சாக்லேட் இருக்கும், அண்ட் பாம்பாம் சாக்கோ வேஃபர்ஸ், அது ஆக்சுவல் சாக்கோ பால் சொல்ல மாட்டேன், வேஃபர் வேஃபர் தான், அதுக்குள்ளே வந்து ஒரு சாக்லேட் இருக்கும் சாக்கோ ஃபில்க், தெரியுதா, லேயர்ஸ் தெரியுதா, மேலே அந்த ஒயிட் சாக்லேட் மேலே உள்ள நடுவு ஒரு சாக்லேட்டு சாக்லேட் லேயர், அண்ட் அந்த பான்பான்ஸ் வேஃபர்ஸ்குள்ளே குட்டி குட்டி அந்த உருண்டை ஆட்டம். ரொம்ப ரிச்சா, ரொம்ப பட்டேரியா, அப்படியே வாயில் வச்சுன்னு மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த பான்பம் சட்டம் உள்ளே வந்து சாக்லேட் அப்படியே பொட்டூல் வெடியும் அப்படி ஆஹான் இருக்கு. ஆக்சுவலி 40 ருபீஸ் நான் ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கலாம், பட் அந்த ப்ரைஸ் ஹைக்கும் அந்த சாக்கோ பான்பான் இந்த சாக்கோ பான்பான்குள்ளே வந்து தான் சாக்லேட் ஒரு இன்னொரு சாக்லேட் இருக்கும் உள்ளே. ஆக்சுவலி அந்த சாக்லேட் கோட்டிங் வேஃபர் வேஃபர் சாக்லேட் பாலுக்குள்ளே இன்னொன்று சாக்லேட் லேயர்ஸ் இருக்கும், சாக்லேட் ஃபில்ட் இருக்கும். ஆக்சுவலி நல்லா இருக்கும், அது ட்ரை பண்ணிப்பார், அப்படியே வாயுக்குள்ளே வெடியும் அண்ட் சரக்குன்னு அப்படியே மெல்டாகிற. அவங்க அவங்க குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி வாயில் வச்சுன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான, அப்படியே மெல்ட் ஆகிடாது, சரக்கு அப்படியே நிற்காது வாயில், அப்படியே மெல்ட் ஆகிடுது, அப்படி நக்காது, அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. ஓகே, பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது, பட் ப்ரைஸ் ஹைக். ஃபஸ்ட்டு 30 ருபீஸ் இருக்கும் போதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்ற ஒரு பழகம், டாய்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது. இப்போ நடுவில் வந்து 40 ருபீஸ் ஆக்கிட்டாங்க, பிகாஸ் டியூ டு நிறைய இது சுச்சுவேஷன்னா ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஹைக் பண்ணிட்டாங்க. பட் அதுலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி
அடிஷன்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அதுலேயும் சீப்பர் வெர்ஷன் அவங்க உங்களுக்கு உங்களுக்கு வெறும் சாக்லேட் மட்டும் டேஸ்ட் பண்ணுங்க. டாய் செலெக்ஷனே வேணாம் ஆஸ் அடல்ட், நான் சொல்கிறேன் நான் குழந்தை போல் இல்லை, டேஸ்ட் மட்டும்தான் வேணும்னா இது வாங்கி சாப்பிட்லாம். இதுவும் அவங்களோட அதே தான் இமிட்டேஷன், ஐ மீன் அதே தான் அவங்களோட பிராண்ட் தான். பட் என்ன இருக்கும்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ஓகே மறந்து போய்ட்டு. ஆக்சுவலி இது இது வந்து நார்மலாக கிண்டர் ஜாய் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஐயோசிப்பீங்க ஸ்பூன் எங்கடா இதில் சொல்லிட்டு. இதில் இல்லை ஸ்பூனு பின்னாடி இதில் ப்ராடக்டோட இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே அது பிச்சா அதுக்குள்ளே ஸ்பூன் இருக்கும், அதுக்குள்ளே ஸ்பூன் இருக்கு. ஆக்சுவலி இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் அதே சாக்லேட் நீ அதே தான். ஆமாம் அதே தான் ஆக்சுவலாக அதே போல் ஒயிட் சாக்லேட் கோட்டிங் அண்ட் அந்த கிறிஸ்பி பாம் பாம்ஸ் கோர்ல அந்த கிறிஸ்பி பாம் கிறிஸ்பி பாம்பு பாம்ஸ்க்கு பதிலாக இது போட்டிருக்காங்க. என்ன சொன்னால் ஒயிட் கலர் ஒரு மாதிரி உருண்டை அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஒயிட் கலர் வேஃபர் சாக்லேட் போல் இப்போ இதுவும் கிறிஸ்பிஸாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுவும் அதே அப்படியே இருக்கு, டேஸ்ட் அப்படியே இருக்கு. அதுவும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நம்ம இது குழந்தைக்காக கரெக்டாக நான் குழந்தை கொஞ்சம் டீன்ஸ் அவங்களுக்காக குட்டி குழந்தை அப்படி சொல்லலாம்னா. ஸோ அவங்களுக்கு பட் நீங்கள் டாய்ஸ் வேணால் இதோட சாய்ஸ் சாக்லேட் மட்டும் சாப்பிட்ணுன்னா அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே ஒயிட்டோட இதில் பான் பான்ஸ் அந்த கிறிஸ்பி பான் பான்ஸ் அது இருக்காது. அது இல்லை அதுக்கு பதிலாக ஒரு மாதிரி ஒயிட் கலர் பொரி ரைஸ் பொரியா அந்த மாதிரி ஏதோ கிறிஸ்பிஸ் போட்டிருக்காங்க. அதுக்கீழே வந்து ஒரு டார்க் சாக்லேட் கோட்டிங் மில்க் சாக்லேட் கோட்டிங் கீழே டார்க் சாக்லேட் கோட்டிங் எல்லாம் சாப்பிட்றாது எனக்கு கொஞ்சம் வை தெரியுதா. ஓகே ஸோ ஓவரால் சாப்பிட்டாச்சு. வழக்கம் போல் கிண்டது ரொம்ப நல்லா சொல்கிற விஷயந்தான். பட் இந்த மெட்டீஸ் என்ன பிராண்டு மெட்டீஸோட கிட்ஸி மினிஸ் ஆக்சுவலி அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபனியாக 5 ரூபா பிஸ்கெட் மாதிரி குட்டி குட்டி பொரி பிஸ்கெட்ஸோட 5 ரூபாக்கு அது வருது. அந்த விசில் தந்தால் வறுத்து பழுப்பா, அந்த ஒரு ஸ்மைலி தந்தால் வறுத்து வரவே வராது எப்பவுமே. கிண்டர் ஜாயில் நம்ம வழக்கம் போல் பாய்ஸ் எடிஷன் கேர்ள்ஸ் எடிஷன் அதுக்குள்ளே ஸ்கேன் பண்ணுற கேம்ஸ் கூட ஃபன்னாக இருக்கும். இப்போ நீங்களும் விளையாடி பாருங்க. சைடில் க்யூஆர் கோட் இருக்கு, அந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்கள். அது மாதிரி டாய்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு அரை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சா அது நல்லாயிருக்கும். இல்லை கிண்டர் ஜாயில் இது வந்து சாப்பிடுவோம் அஃபில் இஃப் நீங்களே உங்களுக்கு இது மாதிரி சாக்லேட் சைடு மட்டும் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டிருந்தால் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஐயோ ஆ கொட்டாது, இது வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இதுவும் அதே போல் இருக்கும் பட் 20 ரூபீஸ் அதே ப்ரைஸு. அந்த கிறிஸ்பி பாம்பாவும் இல்லாமல் உங்களுக்கு மேலே கிறிஸ்பிஸ் போட்டுருவாங்க பட் பிளைன் கிறிஸ்பிஸ். ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 40 ரூபா உனக்கு அந்த ரிச்னஸ் ரிச்னஸ் அண்ட் ஹைஜீன் வேணும்னா. ஸோ ஆக்சுவல் பர்சன் உங்களுக்கு எனக்கு ரொம்ப கிண்டர்ஜாய் இதுக்கும் காம்படிஷன் ஒரு நல்ல ஒரு பனியான காம்படிஷன் மாதிரி இருந்துச்சு. நீங்களும் அந்த மெல்டீஸ் பிராண்ட் சாப்பிட்டுருந்தாங்க சொல்லுங்க. உங்கள் சைடு எங்கேயாச்சும் காமிச்சிருக்கேன் சொன்னேன். ஸோ கிண்டர்ஜாய் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ கிண்டர்ஜாயில் கொஞ்சம் இது சாப்பிட்னா இதோ ட்ரை பண்ணி பாருங்கள். கிண்டர்ஜாயோட இது என்னது இது க்ரீம் அண்ட் மில்கி கிரன்ச்சி. ஸோ அதுவும் அதே போல் தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ. சேம் எனக்கு பிடிச்சிக்கிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி புது ப்ராடக்ட் ரிவியான ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் நேம் அண்ட் கேட்டகரி மட்டும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த ப்ராடக்ட் மேலே தாராளமாக ஒரு வீடியோ செய்வோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை.